ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி சொன்ன நம்ம சேனலில் நியூ வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸோ ஜூடோ ஸ்லாத் சேலஞ்சு ஸோ ஈவெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஜூடோ ஸ்லாத் சேலஞ்சும்னா வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த சேலஞ்சை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூடோ ஸ்லாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அவர் கிரியேட் பண்ண அந்த சேலஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூடோ ஸ்லாத் சேலஞ்ச். ஸோ இந்த ஜூடோ ஸ்லாத் சேலஞ்சை நீங்கள் என்ன 3-star பண்ணுறது மூலமா உங்களுக்கு ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் போர்ஷன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 400 XP பாயிண்ட்ஸ் நான் கிடைக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூடோ ஸ்லாத் சேலஞ்ச்னா ஈஸியாகனா 3-star பண்ணுறது அப்படின்றம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்ளிகபிளான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆர்ச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆர்ச்சர் நான் எந்த டைலில் ட்ராப் பண்ணி விடுறேன்ற நல்லா கவனிங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்வீப்பரை நான் நான் டேக் டவுன் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த ரெண்டு ஸ்வீப்பரை நான் டேக் டவுன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம ரெண்டு சிங்கிள் டார்கெட் ரூம் நிற்கும். ஸோ அந்த சிங்கிள் டார்கெட் ரூம் நான் ஸ்னைப் ஆஃப் பண்ணுறதுக்காக நான் இப்போ என்ன ஈகிள் ஐ மீன் வந்து நம்ம அல்ட்ரா ட்ரானை ட்ராப் பண்ணி விட்டு ஒன் ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பெல்லும் நான் ப்ரிசைஸாக போட்டு விட்டுருப்பேன். 5 இன்ஃபர்னோ டவர்ஸ் நான் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணிங்கனா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சிங்கிள் டார்கெட் ரூம் பண்ணுவோம்னா நம்மளோட எலக்ட்ரோட என்ன டெக் பண்ணுறோம்னா ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நம்மளோட எட்டி பின்னாடி நம்ம கிங்கு குயின் வார்டன்னா மறக்காமல் க்ரௌண்ட் மோடில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங் குயின் நான் ஃபாலோ பண்ணுறோம்னா ட்ராப் பண்ணி விட்டுருங்க. ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆல் பிரேக்கர் ஃபஸ்ட் செக்மெண்ட் ஆளும்னா பிரேக் டவுன் பண்ணிருக்காங்க. கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சொன்னால் உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்து ஒன் ஆஃப் தி சிங்கிள் டார்கெட் ரூம் டெக் டவுன் பண்ண உடனே கிங்கோட எபிலிட்டியை புல் பண்ணி விட்டு நம்மளோட ஆர்சி அதுக்கப்புறம் ராயல் சாம்பியன் இருக்கு பார்த்தீங்களா. இது ரெண்டு டீம்னா 5 o'clock நம்ம ட்ராப் பண்ணி விட்டுருங்க. பின்னாடி பெக்கா ஃபாலோடு பை ஹெட் என்டர் ஓகேங்களா. இந்த ஹெட் என்டர் தான் ஆப்பண்டோட ஒன் ஆஃப் தி குயின் நம்ம டெக் டவுன் பண்ண போது. இப்போ கோரில் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு சிங்கிள் டார்கெட் ரூம் அந்த ரெண்டு சிங்கிள் டார்கெட் ரூம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் தி ஸ்கெலிட்டன் ஸ்பெல் அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி பேட் ஸ்பெல்லை போட்டு நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நான் கொடுக்குறேன். குயினோட எபிலிட்டி மட்டும் வந்து ஹோல்ட் பண்ணுங்க கைஸ். குயினோட எபிலிட்டி நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணுறது மூலமா குயின்னா டக்குன்னா டவுனால் அப்ரூவ் பண்ணுனே நம்ம குயினோட எபிலிட்டி ஃபுல் பண்ணி விட்டுலாம். இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆர்ச்சினா டவுனோட போய் லாக்கின் ஆகிட்டா ஆர்ச்சியோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரோ டேனோட இந்த செயின்லிங் டேமேஜ்னா பார்சியலாக நான் டேமேஜ் இருந்தது மல்டி டார்கெட் ஃபோன் எல்லாமே வந்து ஆர்சியோட அந்த சீக்கிங் ஷீல் டெபிலிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ அதனால தான் எலக்ட்ரோ டேன் நான் வந்து டாப் சைடில் நான் ட்ராப் பண்ணி விட்டுருந்திருப்பேன். அதனால தான் வந்து ஸ்வீப்பரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரோ டேனா சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்ட்ராயும் பண்ணி விட்டுருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரிப்பீட்டடாக நீங்கள் எம்னா நிறைய பேஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 5 to 6 பேசஸ் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பேஸோட நம்ம சேர்த்தோம்னா 6 பேசஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா இந்த அட்டாக் நம்மளால் கம்ப்ளீட் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் ரிப்ளிகபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ட்ரை பண்ண அட்டாக்கை பொறுத்தளவில் வந்து ஒரே ஒரு பெக்கா மாட்டம் அலைவாக இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸில் பண்ண அட்டாக்லாம்னா குயினே வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக தான் இருந்தா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு அட்டாக்கும் வந்து லைட் லைட்டாக நம்ம மாறி மாதிரி நம்ம ட்ராப் பண்ணி விடுவோம் இல்லையா. ஸோ அதனால வர சேஞ்சஸ் தான். எனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் 3-star என்ஷுராக வருது கைஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா 56 seconds முன்னா பேலன்ஸ் முன்னா இருந்திருக்கு. ஸோ என்னதாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் இப்படி முடியுமா இப்படி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நான் முடிக்கம்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கிங் மேக்ஸி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கூட தங்க கிளாஷிங்